Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, what are we going to talk about? A question, an answer. If you look at a segment, we will start a new segment. So, what is a question and an answer? If you look at our video, we will see the comments. We will tell you something about the video. We will see the video and the video in the video. So, பண்ணுங்க சோ அந்த கமெண்ட்க்கு கிடைக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன ஏது அப்படிங்கறத என்னால முடிஞ்சத வந்துட்டு எடுத்து உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படி நான் என்ன செஞ்சிருந்தா அப்படினா அடிக்கடி எல்லா வீடியோக்களையும் வந்துட்டு சொல்றதுதான் சோ அதே தான் பாத்தீங்க அப்படினா ஒரு புது செக்மெண்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ அது என்ன அப்படினு பாத்தீங்கனா ஒரு क्वेश्चन ஒரு ஆன்சர் அப்படிங்கக்கூடிய அந்த செக்மெண்ட் சோ இந்த ஒரு क्वेश्चन ஒரு ஆன்சர் அப்படிங்கற செக்மெண்ட்ல இப்போ புதுசா நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கனா இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா சோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ஒரு அந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு கேட்டதை அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு அவருக்கு மட்டுமே ரிப்ளை பண்ணுறத விட எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இதை சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் அப்படிங்கிற செக்மெண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுது ஸோ அதுபடி இன்றைக்கி வந்த அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது ஸோ அவர் கேட்டிருந்தார் அதாவது அட்வான்ஸ்டு ஸ்வாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு பயோடெக்னாலஜி ஸோ இது படிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிக்கல் கோடிங் வந்துட்டு நான் அந்த மெடிக்கல் கோடிங் போகலாமா மெடிக்கல் கோடிங் ஜாபுக்கு வந்துட்டு நான் போகலாமா அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதா ஸோ அது என்ன மாதிரியான ஒர்க்கு ஸோ அங்கே எவ்வளோ விதமான சேலரி வந்துட்டு நம்ம கொடுக்காங்க ஸோ அந்த ஜாப் போகிறதுக்கு ஸோ இந்த அட்வான்ஸ்டு ஸ்வாலஜியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பயோடெக்னாலஜி படிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு க்வெஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போது ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ அவங்க இன்னும் ரெண்டு கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க பட் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஒரு கேள்வி ஸோ அந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கும் ஆனால் பதில் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது என்ன க்வெஸ்டின் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த ஒரு க்வெஸ்டின் ஒரு ஆன்சர் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் மெடிக்கல் கோடிங் பற்றி என்ன மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி அந்த அதுக்கடைய அந்த சேலரி என்னங்கிறத இந்தியாவில் அதோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எஸ் ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறத என்ன நம்ம பார்க்கலாம் மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மெடிக்கலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வந்துட்டு பேஷண்ட்ஸ் அந்த பேஷண்ட்ஸு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் பேஷண்ட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க டயக்னோசிஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்குன்னு நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மரி ஒரு மாதிரி ஒரு சீட் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்குன்னு ஒரு சீட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த சம்மரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸ் இருக்கும் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனது என்ன பிரச்சனைக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க என்றைக்கு அட்மிட் ஆனாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னா இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய கேஸ் ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பார் அந்த அது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கும் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய பேஷண்ட் இருப்பாங்க நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த ரிட்டன் ஃபார்மேட்டை அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குற மாதிரி வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட்டு ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொன்னோம் இல்லையா நம்மளுடைய இந்த பேஷண்ட்டுக்கான இவ்வளோ கேஸ் டீட்டெயில்ஸு ஸோ அவர் வந்ததில் இருந்து அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அவருக்கு எந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு இப்போ அவருக்கு என்ன மருந்து கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அவருக்கு என்ன மருந்து கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங்காக க்ரியேட் பண்ணி அதை டேட்டா பேஸாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது கோடிங்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு கோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு பெரிய நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே சிம்பிளாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிட் ரைட்டிங் இப்படின்லாம் நிறைய என்னது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்க, அதே மாதிரியான ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய கேஸ் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம என்ன ரிட்டன் ஃபார்மேட்டில் வச்சுருக்க முடியாது. நிறைய பக்கங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு பேஷண்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் என்ன செய்யறாங்கன்னா வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் இருக்கட்டும், நிறைய கேஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ட்ரீட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கல் அப்படிங்கக்கூடிய இந்த இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா போட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்கில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோடிங் சிஸ்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICD 10PS அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம், HCPCS லெவல் 2, அதாவது ஹெல்த்து கேர் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம் லெவல் 2. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா CPT அப்படிங்கிறது கரண்ட்டு ப்ரொசீஜர் டெர்மினாலஜி. அதுக்கப்புறம் ICD இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ், இது வந்துட்டு ICD-10-CM அப்படின்னு இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ், இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10th எடிஷன் கிளினிக்கலி மாடிஃபைடு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டு கோடு. ஸோ இந்த கோடிங்கை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல் ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் கோட்ஸை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் கோடிங் வந்துட்டு பண்ணுறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ஃபா நியூமரிக்கல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளஸ் நம்பர்ஸ், இது ரெண்டையும் சேர்த்தது ஆல்ஃபா நியூமரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சிஸ்டமில் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அவரோட ஒரு பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸை வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் சிஸ்டத்தை பற்றி. ஸோ இந்த கோடிங் சிஸ்டத்தில் நமக்கு வந்துட்டு இந்த கோடிங், இந்த மெடிக்கல் கோடிங்கில் வந்துட்டு ஜாப் கிடைக்கணும், ஜாப் போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அவங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரி வந்துட்டு லைஃப் சயின்ஸ் டிகிரியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லைஃப் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருந்தால் மெடிக்கல் கோடிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் லைஃப் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னா லைஃப் சயின்ஸ் குரூப்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ஸாக தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஒரு மெடிக்கல் கோடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிஷியன் என்னென்ன தெரிஞ்சிருப்பாரோ, அந்த டாக்டர்ஸ் என்னென்ன தெரிஞ்சிருப்பாரோ இந்த மெடிக்கல் கோடர்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டோடைய அனாட்டமி, ஃபிசியாலஜி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நோய் இருக்குது, இந்த நோய்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் கோடர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க லைஃப் சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் கோர்ஸ், மெடிக்கல் கோடிங் கோர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அது முடிச்சிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் கோடிங் ஜாபுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் ஜாப் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட் கண்ட்ரீஸில் வந்துட்டு மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் 18th century வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 18th centuryலேயே மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் சயின்ஸ் டிகிரி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்காக இப்போ ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு வந்துட்டு 15,000 சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவில். ஸோ அது நம்ம எந்தெந்த மாதிரியான இடங்களில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது மாறலாம். பட் ஆவரேஜாக ஒரு ஃப்ரெஷருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 சேலரி அப்படிங்கிறது கொடுக்காங்க. ஸோ அது இயர்லி டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி வந்துட்டு 10 lakh வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும்
பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது மெடிக்கல் கோடிங்கில். ஸோ அவ்வளோ நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளும் டெவலப் பண்ணிக்கிட்டோம், நம்மளும் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அதில் போஸ்டிங்ஸில் மேலே போக போக நமக்கான இவ்வளோ சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் கோடிங் பற்றியான ஒரு ஷார்ட்டான ஒரு டீட்டெயில்ஸ். மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது இப்போ பெரிய கேஸ் ஹிஸ்ட்ரியை, மெடிக்கல் கேஸ் ஹிஸ்ட்ரியை, ஒரு பேஷண்ட்டுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை சின்னதாக ஆல்ஃபா நியூமரிக்கலில் கோடிங் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதை ட்ரைனிங்லேயே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. மினிமம் டிகிரி, பேச்சுலர் டிகிரி, லைஃப் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு சுவாலஜியாக இருக்கட்டும் இல்லை பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கோர்ஸ் படிச்சிருந்தாலும் கட்டாயமாக நீங்கள் மெடிக்கல் கோடிங் ஜாபுக்கு எலிஜிபிளான ஒரு நபர் தான். ஸோ இதுதான் அவருடைய கேள்விக்கான பதில். அந்த ஒன் க்வெஸ்டின் ஒன் ஆன்சர் அப்படிங்கிற செக்மெண்ட்டை இதோட என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு கேட்ட அடுத்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி.